அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தின் 20ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் 2600 மணி நேர பன்னாட்டு சங்கமம் நிகழ்ச்சி இணைய வழியில் நடத்தப்பட்டது. இளைஞர்கள், மாணவர்கள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் 90ஆவது பிறந்த நாளை மையமாக வைத்து நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தோடு தமிழக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்கள், சர்வதேச வர்த்தக கலாச்சார வளர்ச்சி பேரவை, ராமேஸ்வரம் கலாம் அறக்கட்டளை, இந்தியா பிரைன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விஜிபி, உலக தமிழ் சங்கம், சார்ஜா பிரைனோ பிரைன் இன்டர்நேஷனல், கனடா நாட்டு பெண்கள் கூட்டமைப்பு, புதுவை திசன் அகாடமி, கவிதை வானில் கவிமன்றம், போஸ்டர்ஸ் அகாடமி, கலிடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளை உட்பட பல நிறுவனங்கள் பங்கேற்றன. நிகழ்ச்சியில் 25,000 பேர் இணைய வழியில் பங்கேற்று கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இது பொதுமக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பன்னாட்டு சங்கமம் நிகழ்வை நடத்திய அசிஸ்ட் உலக சாதனை நிறுவன தலைவர் ராஜேந்திரன், முனைவர் முகைதீன், கவிதா செந்தில்நாதன், பிரியா, கார்த்திக், குழு ஒருங்கிணைப்பாளர்கள் இசையமைப்பாளர் தேவ்குரு, ராமச்சந்திரன், அருண் தாமஸ், தேசிய விருதாளர் மணிமாறன் ஆகியோரை முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர்.